NCM Learning Center. நம்ம NCM சென்டர் மூலமா TNV AI எக்ஸாமினேஷன்ஸ், TRV பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம NCM சென்டரில் கண்டினியூஸாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்தே இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் ஒன் வீடியோவில் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான வேரியஸ் மெத்தட், எப்படி வந்து பெஸ்ட் மெத்தட் ஐடியா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம எடுத்த உடனே பெஸ்ட் மெத்தட், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்ரோச் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்ரோச் இல்லை அப்படின்னா நமக்கு சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களால் ஈஸியாக ஐடியாட முடியும். ஓகே, ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடாக இருந்தது இல்லை ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் மெத்தடாக இருந்தது அப்படின்னா எப்படி ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நான் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னா இப்போ என்ன மாதிரி ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வேரியபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து வேரியபிளாக இருக்கும், அந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, டிஓபி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ இது ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிரிச்சிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். எப்படி பிரிக்கலாம்? இந்த ஒய் வேரியபிள் எல்லாம் ஒரு லெஃப்ட் சைட்லையும் எக்ஸ் வேரியபிள் எல்லாம் ரைட் சைட்லையும் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வர முடிஞ்சதுன்னா அந்த அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி செப்பரேட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் இந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேரியபிள் வந்து செப்பரேட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பெஸ்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தான். ஓகே, குட். இப்போ இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி ப்ரொசீஜர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது செப்பரபிளானு பார்க்கணும். செப்பரேட் பண்ணுறோம், வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒய் வேரியபிள் தனியாகவும் எக்ஸ் வேரியபிள் தனியாகவும் செப்பரேட் பண்ணியாச்சு. ஸ்டெப் டூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு சைடுமே நம்ம இன்டகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னாச்சுன்னா சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ எப்படி சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ஒய்ல இருக்கும், ரைட் சைடில் உள்ளது எக்ஸில் ஃபங்க்ஷனில் இருக்கும், ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கிறோம். இதுதான் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ப்ரொசீஜர் தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியாக நோஞ்சு புரியும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமே, ஐஏஎஸ் 2017 அதில் கேட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரொசீஜர் அப்படியே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது செப்பரபிளாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளி பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இது இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு போயிருந்தேன், ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு சிம்பிளி பண்ணுறேன். அப்போ நான் பண்ணும்போது ஒய் பை விட்டா ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொண்டு டிஒய் இசிக்கல் மைனஸ் எக்ஸ் ஆஃப் விட்டா ஒன் மைனஸ் எக்ஸ் கொண்டு டிஎக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே ஒய் வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ் வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. ஈஸியான வேரியபிளை செப்பரேட் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தான் பெஸ்ட். ஓகே, ஸ்டெப் ஒன் கம்ப்ளீட்டட். அடுத்து ஸ்டெப் டூ நம்ம என்ன செய்யணும், ரெண்டு சைடுமே நம்ம இன்டகேட் பண்ணணும். இன்டகேட் பண்ணால் எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடு இன்டகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் இன்டகேட் பண்ணுறேன். இப்போ இதனுடைய வேல்யூ இந்த இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கோர் டிஒய் வழி நான் கண்டுபிடிக்கணும். அதே இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கோர் டிஎக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே அது சிமிலாரிட்டி தான் எங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, நான் இப்போ லெஃப்ட் சைடில் உள்ளதை மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன், லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ இதை டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணணும்னா உங்களுக்கு கஷ்டம், ஒய் ரூட்டாக ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய்னு இருக்கு. இது டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா யூ பை வி ஃபார்மேட்டில் நம்ம செஞ்சிடலாம், இன்டகிரேஷன் நம்ம பண்ணுற கஷ்டமாக இருக்கு. ஸோ அப்போ இதுவே கஷ்டமாக உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. கீழே உள்ள ஃபங்க்ஷன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நியூமரேட்டர் உள்ள டேமோ இல்லை அதில் ப்ராடக்ட் டேமோ இல்லை டிவைட் உள்ள டேமோ கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் செய்யலாம். இப்போ இதை இன்டகிரேட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், பண்ணும்போது எனக்கு என்ன வரும், மைனஸ் 2 ஒய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த நியூமரேட்டரில் உள்ளது மாதிரி இருக்கா, அடிஷனலாக மைனஸ் 2 தான் மல்டிபிளேஷனில் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேலே உள்ள டேம் கிடச்சிது அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு நம்ம போடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் நான் என்ன பண்ணுறேன், டீனு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், பண்ணும்போது மைனஸ் 2y இன்டு டிஒய் இஸ் ஈக்குவல் டிடினா கிடச்சிருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதை அப்படியே நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு ஈஸியாக ஆயிரும், அந்த ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக ஆயிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறேன், பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிருந்தனா இன்டகிரல் ஆஃப் ஒய் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய், அதாவது ஒய் டிஒய்க்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா டிடி பை மைனஸ் 2.
சரிங்களா. அந்த ஈக்குவேஷன்ல அந்த ஈக்குவேஷன்ல ஒய் டிஒய் பார்த்தீங்கன்னா டி டி மைனஸ் டூ இருக்கும். ஓகே பண்ணாச்சு. ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போல டி வச்சிருக்கும். ஸோ ரூட் டி கிடச்சிடும். இப்போ இது ஈக்குவல் ஈக்குவல். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை இன்டகிரேட் பண்ண உங்களுக்கு ஈஸி ஆன்சர்ஸ் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறேன். இது சிம்பிளை பண்ணி எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் ஒன் பை டூ ஒன் பை டி பர் ஒன் பை டூ ரூட் டிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், டி பர் ஒன் பை டூ. இப்போ ஒன் பை டி பர் ஒன் பை டூங்கிறது நியூமேட்டர் போகும்போது டி பர் மைனஸ் ஒன் பை டூ டி டி கிடைக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறேன். எக்ஸ்போர் என்ன இன்டகிரேட் பண்ண என்ன வரும், எக்ஸ்போர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் கிடைக்கும். அதே தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா வரும். கான்ஸ்டன்ட் மைனஸ் ஒன் பை டூங்கிறது கான்ஸ்டன்ட், டி பவர் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் அதாவது டி பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் படைச்சு. இதை சிம்பிளி பண்ணணும்னு எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் டி டோல் பவர் ஒன் பை டூ கிடைக்கும். ஓகே அப்போ இது எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. நமக்கு தெரியும் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அதில் சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த வேல்யூ இன்டெகிரேஷன் ஆஃப் ஒய் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் என்ன வரும் அப்படின்னா இந்த டிக்கு பதிலாக ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சப்ஜெக்ட் பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டோல் பவர் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். இதுதான் ஆன்சர்ஸ். லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு உள்ள ஆன்சர்ஸ். இனி நான் ரைட் ஹேண்ட் சைடு போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவேஷன் இதே மாதிரி மாடல் தான் வருது, மைனஸ் மாடல் தான் இருக்குது. ஸோ அப்போ அப்படியே நம்ம எழுதிக்கலாம் ஆன்சர் சார். இப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓல் பர் ஒன் பை டூ கிடைக்கும். ஏன்னா அங்கே மைனஸ் இல்லை, அதனால் எனக்கு மைனஸ் ஆன்சர் கிடச்சிருக்கு. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸால் பெருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும். அப்போ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளது மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓல் பர் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒன் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஓல் பர் ஒன் பை டூ ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் அந்த கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். இதில் எந்த அப்ரோச் தான் செய்யணும். இப்போ வந்து டூ இட் யுவர் செல்ஃப் இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டான்செட் 2019 கேட்ட கொஷின்ஸ், நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி உங்களுடைய ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரெண்டு சரி இன்டகிரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுக்கு போங்க. ஓகேங்களா. குட். அடுத்து நம்ம ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது வேரியபிள் இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணிவிடுறோம். சூட் ஆகாத பட்சத்தில் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் மெத்தடுக்கு ஜூஸ் சூட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் டிஒய் பை டிஎக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்னு சொல்லணும் சரிங்களா. இந்த மாதிரி மாடல் இருந்தாலே நம்ம வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே இப்போ ப்ரொசீஜர்ஸ் எப்படி பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா ஹெண்டி பண்ணணும் இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு சூட் ஆகுமா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே செக் பண்ணியாச்சு, இந்த ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு மெத்தடுக்கு பெஸ்ட் மெத்தட் சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. அது ஸ்டெப் டூ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இருக்கிறதுனால சப்ஸ்டிஷன் மெத்தட் தான் ஒய் பை எக்ஸ் நம்ம எடுத்துனா ஒரு டீன் எடுத்துக்கிறேன், டி இஸ் ஈக்குவல் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் டீன் எழுதலாமா, ஒய் இஸ் ஈக்குவல் டி எக்ஸ். ஓகே எழுதிக்கலாம். இப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது யூவி ஃபார்மெட் யூவி ஃபார்மெட்டில் டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் என்ன வரும், யூ பி டேஷ் ப்ளஸ் டி யூ டேஷ் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி தான். ஸோ டி ஒய் பை டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி யூ இன்ட்டு வி டேஷ் வி டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி டி பை டி எக்ஸ். ஓகே கிடச்சிச்சு. இந்த ஈக்குவேஷன் அப்படியே கிவன் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் பண்ணால் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடுது அப்படின்னா ஈஸியாக வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் ஃபார்முக்கு மாறிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணிட முடியுது ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் நான் அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறேன் ஓகேங்களா. இதுதான் ப்ரொசீஜர்ஸ். ஓகே ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் எடுத்து செஞ்சோம்னா உங்களுக்கு ஈஸியாக நான் புரியும். ஓகே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ண பெஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். பண்ணும்போது கண்டிப்பாக இது செப்பரேட் பண்ண முடியாது, ஏன்னா லாக் எக்ஸ் இருக்கு ஒய் லாக் எக்ஸ் இருக்கு செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் இது டேரக்டாக சூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண சிம்பிளி பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் சிம்பிளி பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா டிஓபி டிஎக்ஸ் ஈக்குவல் இந்த எக்ஸ் கீழே இருந்தது ஒய் பை எக்ஸ் லாக் ஆஃப் ஒய் மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று நடந்திருக்கு. நம்ம லாக் ஒய் மைனஸ் லாக் எக்ஸ் எப்படி எழுதலாம், லாக் ஒய் பை எக்ஸ் எழுதல இல்லையா நம்ம எழுதலாம். இப்போ இந்த டிஓபி எக்ஸ் எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸில் இருக்கு வித் கான்ஸ்டன்ட் இருக்கலாம், பட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸில் இருக்கலாம் எங்களுக்கு ஒய் பை எக்ஸில் இருக்குது. அப்போ ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஓகேங்களா. அப்போ இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு. அப்போ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் இதுக்கு பெஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்டெப் டூ அப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், டி இஸ் ஈக்குவல் ஒய் பை எக்ஸ் எடுத்துக்கிறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டி எக்ஸ் கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்,
கிடைக்கும். இந்த மூணு அப்படியே அந்த கிவன் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றேன், இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும், டிடி பை டிஒய் பை டிஎக்ஸ்க்கு பதிலாக டி பிளஸ் எக்ஸ் பிளஸ் டிடி பை டிஎக்ஸ் எழுதிக்கலாம், ஒய் பை எக்ஸ்க்கு பதிலாக டி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் டி பிளஸ் ஒன் கிடைச்சிருக்கு. இதை சிம்பிளே பண்றேன், பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா எக்ஸ் இன்டு டிடி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டி இன்டு லாக் டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன், இதை செப்பரேட் பண்ண முடியுமா? இங்க வேரியபிள் பார்த்தீங்கன்னா டி எக்ஸ் தான் வேரியபிள், இந்த வேரியபிளை செப்பரேட் பண்ண முடியுமா? டிஏ ஒரு சைடு எக்ஸ் ஒரு சைடு செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னா செப்பரேட் பண்ண முடியுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டி டி பை டி லாக் டி இஸ் ஈக்குவல் டி எக்ஸ் பை டி எக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக டி ஆயிருது, ரைட் சைடில் ஃபுல்லாக எக்ஸ் வேரியபிளாக இருக்குது. ஸோ செப்பரேட் பண்ண முடியுது. அப்போ வேரியபிள் செப்பரேட் மெத்தட் வந்து பெஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணுறேன், வேரியபிள் செப்பரேட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். வேரியபிள் செப்பரேட் மெத்தட் என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுறேன் ஈக்குவேஷனில். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம தனியாக சால்வ் பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடு தனியாக சால்வ் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டகிரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ இன்டகிரேட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சொல்லியிருக்கேன், திங்க் பண்ண எதை திங்க் பண்ணுவோம், சப்ஸ்டிஷன் மெத்தட் திங்க் பண்ணுங்க. அப்போ என்ன லாக் டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், லாக் டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒன் பை டி, ஸோ இந்த டைம் கிடச்சிருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிஷன் மெத்தடுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாக் டி வந்து என்ன பண்ணிடுறேன், இசட்னு எடுத்துக்கிறேன் வேரியபிள். ஓகேங்களா, லாக் டி இசட்னு எடுத்துகிட்டேன் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஒன் பை டி டிடி இஸ் ஈக்குவல் டு டி இசட்னு நடக்கிறது. அப்போ இது இந்த சப்ஜெக்ட் பண்றேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டகிரல் ஆஃப் டிடி பை டி லாக் டி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டகிரல் ஆஃப் டிடி பை டி வந்து டிசெட் எழுதிக்கலாம், லாக் டி இசெட் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இன்டகிரேஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது, பட் இதை கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்குது, சப்ஸ்டிஷன் மெத்தட்ல கொண்டு போய்ட்டோம் ஈஸியாக இருக்குது. ஸோ ஒன் பை இசெட் வேல்யூ இன்டகிரேஷன் பண்ணோம்னா லாக் இசெட் கிடைக்கும். ஸோ லாக் இசெட் இப்போ இசெட்க்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், இந்த வேல்யூ லாக் டி சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாக் ஆஃப் லாக் டி ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். இதுதான் ஆன்சர்ஸ், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஆன்சர்ஸ் தான். இனி ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறேன், ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் ஆஃப் டி எக்ஸ் பை எக்ஸ், இது டேரெக்டாக ஈஸியாக நம்ம இன்டகிரேட் பண்ணலாம், ஒன் பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இந்த மாதிரி இருக்கும், லாக் ஆஃப் லாக் டி இஸ் ஈக்குவல் லாக் எக்ஸ் பிளஸ் சி, சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த சிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து லாக் ஆஃப் கேபிட்டல் சி எடுத்துக்கலாம். ஏன் லாக் ஆஃப் கேபிட்டல் சி எடுத்துக்கலாம், சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் தான், லாக் ஆஃப் கேபிட்டல் சி ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த சியை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, லாக் ஆஃப் கேபிட்டல் சின்னு எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியஸ்ட் நோ சிம்பிள் ஈஸியஸ்ட் சிம்பிள் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ இந்த இதை வந்து லாக் எக்ஸ் ப்ளஸ் இந்த சிக்கு பதிலாக லாக் ஆஃப் கேபிட்டல் சி எடுத்துக்கலாம். அப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம், இந்த மல்டிபிளேஷன் எழுதுனா லாக் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம், இந்த டேர்முக்கு பதிலாக லாக் ஆஃப் எக்ஸின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ லாக் லாக் கேன்சல் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும், லாக் ஆஃப் டி சி கோல் எக்ஸ் சி கிடைக்கும். இதுதான் ஆன்சர்ஸ், இந்த டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் ஃபைனல் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, ஹோமோஜினஸ் இக்குவேஷன் மெத்தட். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்களே சால்வ் பண்ணி பழகிறதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 2020 கேட்ட கொஸ்டின்ஸ், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை புரியாமல் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். நம்ம என்சிஎம்லிங் சென்டரில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கிளாரிஃபை பண்ணுவாங்க அவங்க டவுட்டை. ஓகேங்களா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த பார்ட் ஒன் கூட வீடியோவில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கொடுத்து பண்ணிக்கோங்க. என்சிஎம்லிங் சென்டரில் ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு, வெப்சைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அதில் மெட்டீரியல்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் அவங்களால நல்லா ஸ்கூல் எடுக்க முடியும். ஓகேங்களா, குட், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிளிக் தி சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கான் ஃபார் நோட்டிஃபிகேஷன், லைக் கமெண்ட் அண்ட் ஷேர்.